அரசு பொது நூலகம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு துவக்கம். கோயம்புத்தூரை அடுத்த கோவை புதூரில் உள்ள அரசு பொது நூலகம் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. தமிழக உள்ளாட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி இந்த நூலகத்தை துவக்கி வைத்து தேவையான நிதிகளை ஒதுக்கி பார்வையாளர்கள் அனைவரும் அனைத்து புத்தகங்களை படித்து பயன்பெறும் வகையில் உள்ள இந்த நூலகத்தின் சார்பில் உலக மகளிர் தினத்தில் மகளிரை கௌரவிக்கும் வகையில் சுய உதவிக்குழு துவங்கப்பட்டது. வங்கிகள் மூலமும் அரசு மூலமும் பல்வேறு சுய உதவிக் குழுக்கள் இருந்தாலும் அரசு பொது நூலகம் சார்பில் துவங்கப்பட்ட முதல் மகளிர் சுய உதவிக்குழு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை புதூர் அரசு பொது நூலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நூலக அலுவலர் சக்திவேல் மகளிர் சுய உதவிக் குழுவை துவக்கி வைத்து பேசுகையில், உலக மகளிர் தினத்தில் மகளிருக்காக பொது நூலகம் சார்பில் சுய உதவிக் குழுவை துவங்கியிருப்பது பெண்களுக்கு கிடைத்த மரியாதை மட்டுமல்ல மன நிறைவோடு இருக்கும் நிகழ்வாகும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு பொது நூலகத்தின் நூலகர் விஜயன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையின் மூலமாக ஒரு முதல் முதலாக மகளிர் மேம்பாட்டிற்காக மகளிர் சுய உதவிக்குழு என்ற ஒரு அமைப்பை வந்து முதல் முதலாக தொடங்கியிருக்கிறோம் கோவை புதூர் பொது நூலகத்தில். இது வந்து ஒரு மற்ற குழுக்களைப் போல் ஒரு சாதாரண அடிப்படை இல்லாமல் மகளிரோட சுய தொழில், அவங்களை வந்து சுய தொழில் முனைவராக மாற்றுவதற்கும் ஒரு கூட்டுத் தொழில் செய்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு செல்வதற்கும் ஒரு மகளிர் மேம்பாடு அடைவதற்காக துவக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போது மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் வாசகர் வட்ட தலைவர், பொதுமக்கள், பேங்கு மேனேஜர்ஸ் இவங்க எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட நல்ல ஆதரவு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வெற்றியடையும் என்றும் மகளிர்கள் மேம்பாடு அடைய இந்த திட்டம் பயன்படும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன்.